மீண்டும் உங்களை உண்மை நிகழ்வுகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கும் சிலருடைய அற்புத சாட்சிகள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்து விடுகிறது. கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்க்கும்போது மக்களுக்கு அது பிரமிப்பாதான் இருக்கு. சகோதரர் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு அற்புதம் ஓராயிரம் பிரசங்கங்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சகோதரர் மூலமா பல்லாயிரக்கணக்கான அற்புதங்கள் நடந்திருக்கு. ஆனால் இது ஒரு ஸ்பெஷல். இந்த அற்புதத்தை வந்து உலகம் எங்கும் பார்த்துருக்காங்க. இந்த பிள்ளையை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு உலகம் எங்கும் பேசப்பட்ட ஒரு அற்புதம். அந்த பிள்ளையோட பேர் என்ன தெரியுமா? சிந்துஜா. இப்பொழுது அவங்களோட அற்புதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறாங்க, பார்க்கலாமா? ஹலோ, ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் லார்ட். ஹலோ சிந்துஜா, எப்படி இருக்க? அங்கிள் ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிந்துஜாவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவளுக்கு நடந்த அற்புதத்தை பற்றி நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவளோட குழந்தை பருவத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் பவர் ஆஃப் காட் டிவியில் பார்க்குறவங்க அவளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, அதனால் அவளோட சாட்சிகள் நிறைய பேர் பார்த்துட்டு அதனால் எவ்வளவோ பேர் அற்புதம் பெற்றிருக்காங்க. அதை பார்த்துட்டு சிந்துஜா மாதிரியே இருக்கிற ஸ்கின் அலர்ஜியில் அந்த இருந்தவங்கெல்லாம் வந்து சுகம் பெற்றிருக்காங்க. அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். நீங்கள் இப்போ சொல்லுங்கள். சொந்த ஊர் சிறுமுகை வீட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நீலகிரி கோத்தகிரி, அதாவது ஊட்டி கோத்தகிரி தாண்டி அந்த கிராமத்தில் தான் வளர்ந்தது. மூணு பேர் எங்களுக்கு அண்ணன் தம்பி மூணு பேராக பிறந்தோம். அதில் அங்கே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நாங்கள் சொந்த ஊருக்கு மேட்டுப்பாளையம் பக்கத்தில் சிறுமுகைக்கு வந்தோம். அங்கே வந்தோம்னா அம்மாவுக்கு ரொம்ப முடியாதனால சரி அப்படியே கொஞ்ச நாள் இருந்து அப்பா அந்த காலத்தில் இறந்துட்டாங்க. லாரி சொந்த தொழில் தான் வச்சு நடத்திட்டு இருந்தோம். எங்கள் தாத்தா சொந்த லாரி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சொந்த தொழில் லாரி தான். அப்பா இறந்த உடனே அப்புறம் அந்த குடும்பத்தை நடத்த அண்ணன் வந்தார். அதுக்கப்புறம் நான் படிப்பை எஸ்எல்சியோடு நிறுத்திட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்திட்டு இருந்தோம். மூணு பேர் அண்ணன் தம்பி எப்படியோ தம்பியை படிக்க வைக்கலாம், தம்பியை படிக்க வச்சு வந்தவொடனே அங்கேருந்து அம்மா என்ன பண்ணுற பிழைக்க தெரியும்னு சொல்லிட்டு அப்புறம் கோயம்புத்தூருக்கு எப்படியோ போயிடலாம் அப்படின்னு கோயம்புத்தூருக்கு வந்தோம். இங்கே வந்து அப்படியே மெதுவாக லாரி தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் என்னுடைய மேரேஜ் டைமுக்கு சமயத்தில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. சரி எப்படியோ மேரேஜ் பண்ணி வச்சார். அப்பா உங்களோட எந்த வயசில் அப்பா இறந்து போனாங்க? 97. உங்களுக்கு அப்போ என்ன வயசு? எனக்கு 17 வயசு. ரொம்ப சிறு வயதில். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பாரத்தை நீங்கள் சுமந்தீங்களா? அண்ணன் ரெண்டு பேர் தாங்க சுமந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயம்புத்தூரில் எங்கள் அம்மாவையும் தம்பியும் கோயம்புத்தூருக்கு வர வச்சிட்டோம். வர வச்சு அப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ முன்னுக்கு வந்துட்டுருக்கிறப்ப தான் அப்போ எனக்கு மேரேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அண்ணனுக்கு முடிஞ்சது நல்லபடியாக. அப்போ நாங்கள் பொண்ணு தேடிட்டுருக்கிறப்போ அம்மா எல்லாம் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அண்ணி இவங்களாம் சேர்ந்து கோயம்புத்தூர்லேயே டவுன் ஹால் பக்கத்தில் பொண்ணு இவங்களோட குடும்பம் இவங்களோட குடும்பத்துக்கு போனோம். அங்கே போனோம், பொண்ணு பார்த்தோம், நல்லபடியாக பிடிச்சது. அவங்களுக்கு பிடிச்சாங்க, திருமணம் நல்லபடியாக முடிஞ்சது. இங்கே டவுனில் தான் முடிஞ்சது. முடிஞ்சது 90 முடிஞ்சது. 91 ஒரே வருஷத்துல சிந்துஜா பிறந்தாங்க. சிந்துஜா பிறந்து வளர்ந்துட்டு வரான். அழகான குழந்தை. இப்பவே அவ ரொம்ப அழகுதான், அழகா இருப்பா. பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பலன்னா படிப்பே வராது. யாருக்கு சிந்துக்கா? படிப்பே வராது. படி மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போவோம். ஃப்ரைடே ஆச்சுன்னா அப்புறம் சாட்டர்டே சண்டே ஆனது மறுபடியும் மண்டே ஸ்கூலுக்கு போகணும்னா முடியாது. அது எல்லா குழந்தைகளோட இயல்பு தான். அதுக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படி சொல்ல கூடாது. நல்லா இருப்போம். ஆனால் நாங்கள் மூணு பேர் அண்ணன் தம்பி, ஆண் குழந்தை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பொண் இவதான் பிறந்தது. மூணு பேத்துக்கு அண்ணன் தம்பி குழந்தை இல்லாதனால எனக்கு மட்டும் முதல் பொண்ணாக பிறந்தேன். பிறந்த உடனே நல்லா அழகாக இருந்தனால ஜாதகம் இதெல்லாம் எழுதக்கூடாது, அழகான ஒரு குழந்தை அப்படின்னு அப்படியே விட்டோம். அப்புறம் குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா ஜாதகம் அதெல்லாம் எழுதி அப்படியே வந்துட்டு இருந்தப்போ அவர் படிப்பு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு வந்தவன் 9th வர்றப்போ அந்த காலகட்டத்தில் தான் வயசுக்கு வந்தது. சீர் பண்ணது கிராண்டாக பண்ணணும். ஒரே பொண்ணு, நகையெல்லாம் நிறைய எடுத்து. உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடையாது? குழந்தை அந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லை. இவளுக்கு மட்டும்தான் ஒரே பொண்ணு. உங்களுக்கு நீங்கள் ரெண்டாவது சன்ல? நான் ரெண்டாவது சன். அண்ணனுக்கும் குழந்தை இல்லை அந்த காலகட்டத்தில். அப்புறம் தான் சரி நல்லபடியாக ஒரே பொண்ணுனால நல்லா கிராண்டாக பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணியிருந்தோம். அழகாக இருப்பா. அவளோட ஃபோட்டோ கூட இப்போ இருக்குங்க, காமிங்க பார்க்கலாம் ஃபோட்டோவை. ரொம்ப அழகா இருப்பா. அழகான சிந்து, ரொம்ப அழகுதான். அப்புறம் சீரெல்லாம் போட்டு ஒரு ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் இருக்கும்போது முகத்தில் மட்டும் ஒரு குட்டி குட்டி பருவு மாதிரி வந்தது. எல்லாத்துக்கும் வர்றது பருவு தானே அப்படின்னு அசால்ட்டாக நாங்களும் விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக கழுத்துக்கு வர ஆரம்பிச்சதுங்க.
அதாவது ஒரு பொண்ணுக்கு வயசு பொண்ணுக்கு முதல்ல லைட்டாக தழும்பு லைட்டாக ஒரு பரு வந்தாவே என்ன பாடு போடுவாங்க. ஆனால் உடம்பு முழுவதும் இப்படியான படாத பாடுபட்டு சொல்லுங்க, அவளோட சாட்சிகளை சொல்லுங்க, எப்படி எப்படி ஆச்சு அந்த மாதிரி? அதான் வயசுக்கு வந்து சீர் பண்ணணும், கிராண்டாக பண்ணணும். உடனே பண்ணி முடிச்சு ஒரு 15 நாளைக்குள்ளே லைட்டாக முகத்தில் பரு மாதிரி வந்து உடம்பு முழுது அப்படியே லைட்டாக வந்துட்டு ஒவ்வொரு டாக்டராக காமிச்ச உடனே ஒவ்வொருத்தரும் மருந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட டேப்லெட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். அப்புறம் சாப்பிட சாப்பிட மறுபடியும் அப்படியே மேலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே கீழே ஒவ்வொரு ஸ்டேஜாக வர வர அப்படியே அடுக்கடுக்காக வருது. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பருவிலிருந்து பெருசாயிருச்சு. அப்படியே ஜோசியம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து 13 இப்போ 13 வயசுங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் தான் இருக்கும் இந்த பொண்ணுக்கு ஆயுஸ், அவ்வளோதான் ஜோசிகாரருங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டேன்னா உங்களுக்கு எவ்வளோ நொறுங்கிட்டேங்க. ஐயோ என்னடா, ஒரு பிள்ளைன்னு எப்படி இதாக பார்த்தோம், என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு மனசு அப்படி சுக்குநூறாயிருச்சு. உலகத்தோட மக்கள் அப்படிதான் நம்மளை வந்து இந்த பொண்ணு 2005 உங்கள் பொண்ணு இருக்காதே அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் அந்த வேற மதத்தில் இருக்கிறதுனால சரி, நாங்கள் ஒரு பக்கம் டாக்டர் செலவு பார்த்துட்ருக்கோம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரம் அப்படின்னு ஒவ்வொன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவளுக்கு சரியாகணும் சரியாகணும் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூஜையாக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், ஆனால் சரியான மாதிரி இருக்காது. உருளைக்கிழங்கு சைஸ்ல ஆயிரும், அப்படியே உடையும், தண்ணியா வடியும், ஸ்மெல் வரும். அப்ப நாங்க ஒவ்வொரு டாக்டரா, அப்புறம் சரி இன்னும் பெரிய டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு கோயம்புத்தூர்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் இவளை பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் அப்போ கேட்போம், இது எதனால ஏன் இப்படி அப்படின்னா அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இது சக்ஸஸ் ஆகலை, மறுபடியும் இன்னொரு டாக்டர் அப்படி அப்படியே போனோன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட கடைசியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். அங்கே பார்த்தோன்னா அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்குறப்ப தான், என்னங்க இவ்வளோ மருந்து வாங்குறீங்களே, இந்த மருந்து அந்த குழந்தைக்கு எஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன பின்னால் தான் வேண்டாம் சித்தாவுக்கு போகலாம். சித்தாவுக்கு போனோம். அப்புறம் சித்தாவில் போனாலும் இந்த குடிக்கவே முடியாது, நான் வாயில சக்கரை போட்டு அம்மா வாயில மருந்து ஊத்துவேன். படிப்படியா தொழில் அப்படியே முடங்கிருச்சு, தொழில் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல ஒவ்வொன்றா வித்து 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 கான்சென்ட்ரேஷன் போயிடும் இல்லையா தொழில். அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா இலக்குற ஒவ்வொன்றா போகுது, இடங்க ஒவ்வொன்றா போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் பிள்ளையை பார்த்துக்க முடியல, ஒரே ஆள்னால என்னால் பார்த்துக்க முடியாது. ஏன்னா இவளை எந்திரிக்கவும் முடியாது, திரும்ப முடியாது, இவளை தூக்கணும் பண்ணணும் என்னால் ஒரு ஆள்னால முடியாது. அப்போ நாங்கள் ரொம்ப பாப்பாவுக்கு இப்படி இருக்கிறதுனால நாங்கள் எல்லாத்தையும் வர வேண்டாம், ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு ட்ரெஸ் கூட போட முடியாது, சும்மா அப்படியே ஒரு ஆமாம் பவுடரெல்லாம் போட்டு அப்போ அந்த பவுடரை போட்டு அதுக்கு மேலே தான் படுக்க வச்சுருப்போம். பார்க்குறக்கே கொடுமையாக இருக்குங்க. இல்லை சொல்லும் போதே மனசுக்கு அப்படியே ஒரு வேதனையாக இருக்காது, யோசிக்க கூட முடியல முடியாது. அப்போது சரி பவுடரெல்லாம் போட்டு படுக்க வச்சுருப்போங்க. அப்போ என்னால் முடியல அப்படின்னு, சரி நீங்கள் இன்னும் வேலைக்கு போக வேண்டாம், என்னால் முடியல, நீங்கள் இருந்தால் தான் ஆகும் அப்படின்னு இவர் அப்புறம் வேலையை நிப்பாட்டிட்டாருங்க. அப்போ லாரி தான் நாங்கள் வச்சுருந்தோம், லாரி வச்சுட்டு சரி லாரியை நாங்கள் நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டிட்டு இவரும் என் கூடையே இருந்து சிந்துஜாவை பார்த்துக்கிறது பண்ணுறது இப்படியே இருந்தோம். அப்புறம் ஒவ்வொன்றா டவுன் ஆகுது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு நகையாக விற்று 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 செலவு பண்ணிட்டு அப்படி இருந்தோம். இவங்களை கூப்பிட்டு போக மாட்டேன், நகையை வெட்டி உருக்குறப்போ
அதனால அந்த கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச அந்த நகையெல்லாம் வெட்டி உருக்கி செலவெல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சது ஓரளவுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒரே குழப்பம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பாவம் செஞ்சவங்களோ புள்ள அனுபவிக்குது அப்படியெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு இந்த ஒரு பலவீனம், பாப்பாவை பிள்ளைய பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு பக்கம் இவங்க பேசுறத அதை விட அப்படியே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் சொத்து சேர்த்து வச்சு எல்லாம் ஒவ்வொன்றா இழந்தாச்சு இழந்தாச்சு. ஒரு கிராண்டான ஒரு வசதியான வீட்டில் போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. இங்கே வந்து வேடிக்கை பார்க்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே பிள்ளை அப்படி சுகம் இல்லாமல் இருந்த போது எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்களா? ஆ, அதனால ஒரு பணக்கார ஏரியா இருக்கிற பக்கம் அங்கே போய் அங்கே படுக்க வச்சோம். நைட் ஆச்சுன்னு அவள் கத்துவோம். அந்த வயசு சின்ன வயசுனால தாங்க முடியாம மனசளவுக்கு வெளியில் உடம்பெல்லாம் காயம், மனசளவுக்கு பாதிச்சு அப்படியே கத்துவாள். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிடும், வேண்டாம் வேண்டாம், ஏன்னா மைண்ட் ஏதோ ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுது, இந்த பாரத்தையே தாங்குது. மைண்ட் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா வயசு பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு வேறு. அப்புறம் தான் பக்கத்து வீட்டில் என்ன ஒரு வயசு பொண்ணு சத்தம் கேட்குது, போலீஸ் பிரச்சனை ஏதோ ஒன்று வந்துடுமே அப்படின்னு ஒரு ஸ்தலத்துக்கு கூப்பிட்டு போய் விட்டாலும் ஒப்படைச்சிடலாம். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு ஸ்தலத்தில் கொண்டு போய் நாங்கள் அங்கே இவ்வளோ வச்சுருந்தோங்க. அப்போ அங்கே எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு கிறிஸ்துவ ஸ்தலமா? அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தலம் தான். அது அங்கே போய்க்கு இவ்வளோ வச்சுருந்தோம். வச்சுருக்கும்போது சரி அங்கே ப்ரேயர் பண்ணினாங்க. அப்போது ப்ரேயர் பண்ணாங்க, ஆனால் அப்படியே தான் இருந்தோம். ஒன்றும் எந்த மாற்றம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு வந்து ஏசப்பண்ணா யாருன்னு கூட தெரியாது. நம்ம பிரதர் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அந்த ஸ்தலத்துக்கு பக்கத்துலேயே குடியிருந்திருக்கு. அப்போ வீடு அங்கே தான் அங்கே தான் இருக்கு, பக்கத்துலேயே இருந்திருக்கு. அப்போ நான் பவுடர் வாங்குறத பார்த்துட்டு அவங்க வந்து கேட்க, என்ன கை என்ன எதுக்கு இந்த இவங்க இந்த அக்கா அழுதுட்டு வந்து பவுடர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது இவங்க பொண்ணுக்கு இப்படி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து டெய்லியும் போய் பவுடர் வாங்குறீங்க, அம்மா பார்த்துருக்காங்க இல்லையா? அப்போ அந்த கடையில் பவுடரே தீந்தது. அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, எங்கள் கடையில் இருந்த பவுடர் பூரா தீந்தது, எதுக்காக இவ்வளோ பவுடர் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நான் சொன்னேன் இப்படி. அப்போ சொல்லும்போது அப்போ நான் இந்த நம்ம பிரதர் வீட்டில் வேலை செஞ்ச பொண்ணு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது, அக்கா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் நேராக ஜவஹர் சாமியல் பிரதர் அங்கே தோட்டம் அங்கே இருக்குது, காரணம் அங்கே போங்க தான் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு அப்போ நம்ம பிரதரை பற்றி தெரியாது எங்களுக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. சரி ஞாயிற்றுக்கிழமை போகலாங்க்கா, அன்றைக்கி தாங்க மீட்டிங்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் எப்படி விட்டுட்டு போகிறது? ஒவ்வொரு நாளும் காலையில விடியும்போது ஐயோ ஏன்டா இப்படி விடியுதோ ஏன்னு கேட்டீங்கன்னா இவ கேப்பா, விடிஞ்சதுமே இவள போய் இவளுக்கு ஏதாவது நாங்க குடிக்கிற கொண்டு போய் குடுக்கும்போது அவ கேப்பா, இன்னைக்காவது எனக்கு விஷம் தரீங்களாமா, இன்னைக்காவது எனக்கு கலக்கி குடுப்பீங்களாமா? ஐயோ அது எவ்வளவு கொடுமையான தெரியுங்களா, கஷ்டம். சின்ன பொண்ணு அப்படி ஒரு வார்த்தை கேட்கும் போது எனக்கு இன்னைக்காவது எனக்கு கலக்கி கொடுங்கம்மா, எத்தனை நாளைக்குமா என்னை இப்படி வச்சுட்டே பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு இன்னைக்காவது கலக்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பான். எனக்கு ஒவ்வொரு நாள் விடியும் போது ஐயோ ஏந்தா விடியுதோ, எதுக்கும் எதுக்கு இப்படி விடியுதோ, இவளுக்கு இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் இப்படின்னு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, மேலே போய் உட்காந்து மட்டை மாடியில் உட்காந்து அழுவேன். ஐயோ என்ன பண்ணுறது, இவ கேட்பாளே ஏதாவது கலக்கி கொடுங்கன்னு கேட்பாளே, இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ஷனாக இருக்குது, ஏன் விடியுது அப்படின் இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறப்போ அப்போ தான் சரின்னு ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ணு வந்து நம்ம சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருது. பிரதர் சர்ச்சுக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜபன்னா என்னன்னு தெரியாது, எல்லாரும் நிறையா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் பிரதர் பேசிங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, உட்காந்துட்டு இருக்கோம், புரியாம உட்காந்துட்டு, ஒண்ணுமே தெரியாதுங்க, என்னமோ பேசுறாங்க அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்படியே ஏதோ நம்ம ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். அப்போ நம்மளுக்கு அந்த வசனம் எதுவுமே தெரியாது. அப்போ அவங்க பேசிட்டு இருக்கிறத சும்மா அப்படி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ இவ பார்த்தீங்கன்னா உட்காரவே மாட்டேங்கிறா. நம்ம போகலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவளை பார்த்துட்டு எல்லாருமே எந்திரிச்சு போகிறாங்க. எல்லாம் நகர்ந்து போனது அம்மா என்கிட்ட ஸ்மெல் வர்றதுனால எல்லோரும் போகிறாங்கம்மா, நம்ம இருக்க வேண்டாம்மா, போகலாம்மா போகலாம்மா. அப்போ நம்ம நாங்கள் அந்த ஸ்தலத்தில் இருக்கும்போது இவள் இன்னொரு வார்த்தை கேட்டாள், எனக்கு அங்கே போய் நீங்கள் சரியாகலைன்னா
நீங்க வந்து உங்க கையால எனக்கு விஸ்தா கலக்கி கொடுக்கணும் 10 நாள் கேரண்டி அப்படி கண்டிஷன் போட்டு கண்டிஷன்ியா கண்டிஷன் நான் அந்த ஸ்தலத்துக்கு எடுத்துட்டு போம்போது இவ கேக்குறா நான் வருவேன் எனக்கு 10 நாள் தான் எனக்கு டைம் வருவேன் நான் 10 நாள் டைம் தரேன் அதுக்குள்ள சரியாச்சுனா தான் நான் இருக்கணும் இல்லனா நம்ம மூணு பேர் சாப்பிட்டுக்கலாம் நம்ம இருக்க கூடாதுமா நான் அவ்ளோ ஒரு மனசு உடைஞ்சு போய் இருந்திருக்கல்ல நீ அப்பா நான் 10 டேஸ் 10 டேஸ் நான் டைம் தரேன் 10 டேஸ்ல எனக்கு சரியாவலனா 10th டே வந்து உங்க கையில நீங்க வந்து எனக்கு வசத்தை கொடுக்கணும் நான் உங்களுக்கு வேற ஆப்ஷனே நான் தரல நீங்க இத பண்றீங்க அப்படினா நான் கண்டிப்பா நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நான் வரேன் அப்படி நான் அப்பவே சொன்னேன் அப்ப எப்படி உன்னோட பேரண்ட்ஸோட இதயம் உடைஞ்சிருக்கும் இல்லையா உடைஞ்சு நொறுங்கினது அந்த ஸ்தலத்துக்கு வரணும் முடியாது அப்ப சரினே அப்ப அங்க 8 நாள் ஆயாச்சு இங்க 2 நாள் தான் இருக்குது அப்ப நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம் கூட்டு வந்த உடனே அது கூட அந்த அம்மாவும் இல்லாம அந்த அம்மா மூலமா தான் சர்ச்சுக்கு வந்தீங்களா நீங்க அவங்க அவங்கள கூட்டிட்டு வந்தீங்களா கூட கூட்டிட்டு வந்தோம் அந்த அன்பான தேவன் அந்த அன்பின் ஊழியத்துக்கு எங்க மேல இறக்க அவ்வளவு இறக்க வெச்சு ஒரு நாங்க போக முடியாது சொன்னா அவங்க வீட்டு வேலைக்கார அம்மாவையே அங்க கூட வந்து வெச்சிருக்கார் அதுதான் ஆச்சரியம் அப்ப வந்து எங்களுக்கு நாங்க ஏசப்பனா யாரும் தெரியாது அப்ப அன்னைக்கு வந்து திராட்சை ரசம் அப்பவும் தர்றாங்க தரங்களா நாங்க அந்த வேற மதத்துல இருந்து வந்ததனால ஏதோ பிரசாதம் தரறாங்க ஓ இந்த பிரசாதம் கிடைச்சா நமக்கு சரியாகும் அப்படி நாங்களும் உட்கார்ந்திருக்கோம் எல்லாரும் முளங்கால் படி போட்டு திராட்சை ரசம் அப்பவும் வாங்குறாங்க கம்யூனியன் நடந்துருக்குல ஆமா அப்ப நாங்களும் உட்கார்ந்துட்டோம் அவங்களோட அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது எங்களுக்கு கொடுக்கறதுக்கே யோசிக்கறாங்க என்னடா இவங்க போட்டெல்லாம் வச்சு இப்படி இருக்காங்களே இவங்க என்னடா இவங்க முன்ன இவங்க சர்ச்சுக்கே பார்த்தது இல்லை போல இல்லையே இவங்க வந்து இவங்க வந்து உட்காந்துட்டாங்களேன்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அப்போ கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அப்போ ஏசப்பா கொடுக்க சொல்லிட்டாரு கொடுத்துட்டாங்க அவங்க மனசுல தான் பேசியிருப்பார் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுமே நாங்கள் உடனே ப்ரேயர் ஆயில் வந்து அப்பவே ப்ரேயர் பண்ணிட்டு சில பிரதர் வந்து வெளிப்பாடுகள்லாம் சொன்னாங்க கட்டுகள்லாம் இருக்கு செய்வன கட்டு இது பயங்கரமான செய்வன கட்டு பேர்கள்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்போ சர்ச் முடிச்சோன்னா பிரதர் போய் பார்த்தீங்க சர்ச் முடிஞ்சோன்னே எல்லாம் ஜனங்கள்லாம் போன பிறகு நாங்கள் பிரதர்கிட்ட போய் பிரதர் என்னன்னு கேட்டார் இந்த மாதிரி எங்கள் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நாங்கள் நடந்ததையெல்லாம் சொல்கிறோம் இப்படி இப்படி ஆச்சுங்க அப்படின்னு 2013 ஸ்டார்டிங்கு நாங்கள் சர்ச்சுக்கு வரும்போது 2005 நவம்பர் 6 கரெக்டுக்கு வரும்போது ஆமாம் சிந்துவை கூட்டிட்டு சிந்துவை கூட்டிட்டு வரும்போது 2005 நவம்பர் 6 ஆனால் இவளுக்கு கரெக்டாக சீர் போட்டது வந்துங்க 2003 செப்டம்பரில் கரெக்டாக அந்த 2 வருஷம் முடிஞ்சது ஃபுல்லாக முடிஞ்சது முடிஞ்சு நவம்பர் 6 நாங்கள் சர்ச்சுக்கு பாடுங்க சகிக்க முடியாது ஸ்மெல் ஒரு பக்கம் ஜனங்களுடைய வார்த்தைகள் ஒரு பக்கம் அப்படியே நெஞ்சில் குத்துற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ என்ன துரோகம் பண்ணாங்களோ இவங்களுக்கு இப்படியெல்லாம் அதனால் அதை அந்த பாதிப்பு தான் அந்த பிள்ளையை வாட்டுது அப்படின்னு அப்படியே கேவலமாக பேசுவாங்க எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறது கூட தெரியாது எப்படி ப்ரேயர் பண்ணுறதுன்னு கூட தெரியாதுங்க அப்போ சரின்னு நாங்கள் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போயாச்சு 3 நாள் ப்ரேயர் பண்ணி 3 நாள் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போனோடனே ப்ரேயர் ஆயில் நம்ம ஜவஹர் சமையல் ஐயா ப்ரேயர் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ஆயில் கொடுத்து அனுப்பிச்சாங்க ஏன்னா அன்னைக்கு முதல் அன்னைக்கு தான் திராட்சை ரசம் அப்பவும் கேட்டவனு அன்னைக்கே கிடைச்சிருச்சு ப்ரேயர் ஆயில் வீட்டுக்கு கொண்டு போனோம் அங்கே போன உடனே அந்த ஆயில் எடுத்து மேலே போட்டு பார்த்தவொன்னா அந்த பருவெல்லாம் இந்த குப்பலெல்லாம் மறையுது மறுநாள் காலையில் ஐயோ எப்போவுமே நான் காலையில் எழுந்திரிச்சதுமே இவளுக்கு ஏதோ ஒன்று கலக்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போவேன் அன்னைக்கு பார்த்தா இவளே எழுந்திரிச்சு வந்துட்டா அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும்ல என்னடா அவ நடந்து வர்றாள் அப்படினு நான் ஆணு பாக்குறேன் சர்ச் முடிச்சு அடுத்த நாள் அப்பனா அடுத்த நாள் மண்டே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச் வந்திருக்கோம் மண்டே பாத்தீங்கன்னா இவ எழுந்திரிச்சு வர்ற அம்மா அப்படினு எனக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு என்னடா இவள படுக்கையா இருந்தாளே படுக்கையா இருந்தாளே இன்னைக்கு எழுந்திரிச்சு வேலை அப்படியே நடந்து வரா அப்படின்னு எனக்கு அப்படியே ஆச்சரியம் தங்கவும் அப்படிங்கிற அப்படின்னு அம்மா எனக்கு பாருமா எல்லாம் பாருமா எல்லாம் பாருமா எல்லாம் பாருமா அப்படிங்கிறா
டாடி டாடி சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். போய் பார்க்கறேன் பாருங்க டாடி ஜபையனை இப்படி போட்டான் அப்படியே மறையுது. அது எப்படி எந்த மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா அந்த அந்த புண்ணுகளை அந்த நைட் அந்த ஒரே நாள்ல அப்படி காஞ்சு அப்படி பக்கல அப்படி உதிர்ந்திருக்குது. அவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை இது கேட்கும்போது. ஐயோ பயங்கரமான அற்புதம், யோசிக்கவே முடியல. அப்ப எல்லாம் அப்படியே உதிர்ந்து அப்படி பச்சை பச்சையா இருக்கு. அந்த புண்ணுங்க எப்படிங்க அப்படியே காஞ்ச ஒரு பச்சையா அந்த இது வெள்ளையா இருக்குல்ல அப்படி அங்க 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 ஒரே நாள்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய நினைத்துட்டா அது யாரும் தடுக்க முடியாது இல்லையா. அந்த இடத்துலயே அற்புதம் அப்படியே மறைஞ்சிருச்சு. டாடி டாடி மறையுது டாடி. அப்ப நான் வந்து உடனே அந்த பொண்ணுக்கு நான் போன் பண்றேன், ரணி வா ரணி என் பொண்ணு எந்திரிச்சு நடக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா இவ பெட்டோட பெட்டு தான், ரெண்டு வருஷமா பெட்லயே தான் இருந்தா. பெட்லயே தான், எது எந்திரிச்சு நடக்க முடியாது, நாங்களே தான் எடுத்து உட்கார வைக்கணும், டாக்டர்கிட்ட போகணும்னா நாங்களே தான் ட்ரெஸ் போட்டு விடுவோம். அது எப்படிங்க போயிட்டு வந்த பிறகு அப்படி வெட்டி எடுப்போம், ட்ரெஸ் அப்படி ஒட்டிக்கும், தோல் அப்படி உடம்போட தோளோட ஒட்டிக்கும். அப்படியே எடுத்தோன்னு வச்சா எடுத்தோம்னா அப்படியே ரத்தம் வரும், ரத்தமும் அந்த தண்ணி சேர்ந்து வரும். அம்மா 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 அம்மான்னு கத்துவா கத்துவாளுங்களா, என்ன சிஸ்டர் வச்சு அப்படியே கட் பண்ணிடுவோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முடி நிறையா இருக்கும், உங்களுக்கு முடி நிறையா இருக்குங்களா. அப்போ அந்த கொப்பளங்கள்லாம் இருக்கிறதுனால முடியெல்லாம் கட் பண்ணி விட்டு இதோட தான் முடி இருக்கப்போ. நம்ம பிரதர்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது இந்த அளவுக்கு தான் முடி இருக்கும். ஜபாயில் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். வீட்டுக்கு போய் உடம்பு முழுதும் அம்மா போட்டு எல்லாமே சுத்தமாக மூணே நாள். அது எப்படி தான் அவருடைய வல்லமைகள் அன்னைக்கு தான் நாங்கள் ருசித்தோம். இன்னைக்கு பாருங்க ஏசப்பா எவ்வளோ முடி கொடுத்துருக்கிறாருன்னு. கால முடிய அழகாக முடி. அப்போ அந்த அந்த பொண்ணு வந்ததுன்னா நம்ம இன்றைக்கே போய் பிரதரை மீட் போய் சொல்லலாம் அப்படின்னு. அக்கா நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது, நம்ம பைபிள் ஸ்டடியில் போய் பிரதரை பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ செவ்வாய்க்கிழமை நாங்கள் உடனே இவ்வளோ கார் வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு வந்து பிரதருக்கு அப்போ வந்து அன்னைக்கு பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடி முடிஞ்சோன்னே பிரதருக்கே தெரியல நாங்கள் யாருன்னு, அடையாளம் தெரியல அந்த அளவுக்கு வந்து பேசி மாறி போச்சு. ஆமாம் பிரதருக்கு தெரியல. அப்புறம் நாங்கள் சொல்கிறோம், பிரதர் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சில் ப்ரேயர் பண்ணி பண்ணிட்டு போனோம் இல்லைங்க அப்படின்னு. ஆ அந்த பொண்ணு நீ அப்படி உடனே பிரதரை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ உடனே அப்போவே ஸ்டேஜ் ஏறி சாட்சி சொல்கிறா, அப்போவே சொல்கிறா, அப்போ பிரதர் சொல்கிறார் இந்த பொண்ணு இப்போ முந்தானத்து வரும்போது அழுகுன பொண்ணோடு வந்துச்சு, இன்னைக்கு பாரு எப்படி இருக்குன்னு பிரதர் அப்போவே சாட்சி சொல்ல வைக்கிறாரு. சுகம் பெற்று மூன்றாவது நாள் மூணே நாள் இருக்குல்ல, மூணே நாளுங்க எத்தனை டாக்டர்ஸ். அப்பா கிட்ட நான் 10th டேன்னு சொன்னது, அங்கிள் கிட்ட அந்த டியூஸ்டே அந்த 10th டே அது ஆண்டவர் வந்து நீ அப்பா அம்மாட்ட ஒரு கண்டிஷன் போட்டில அது ஆண்டவர் பாத்துட்டாருல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம் நம்ம இந்த அளவுக்கு சுகமே அப்படின்னு நாங்கள் உடனே ஆண்டவரை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மூணு பேருமே புளிய பயிற்சி எடுத்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நான் எதெல்லாம் இழந்தனோ மகன் மகள் வந்து அதே அழகோட இப்போ இருக்கிறா இல்லையா. என்னவெல்லாம் இழந்தமோ என்னென்ன நான் இழந்தனோ, ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஊழிய பயிற்சியில் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நீ இழந்ததை ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்வாய் மகளே அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்துலேயுமே எனக்கு ரெட்டிப்பாக ஆசீர்வதிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்கறது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதையெல்லாம் இழந்தமோ இன்னைக்கு அதெல்லாம் எங்களுக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கு. ரெட்டிப்பான அழகும் கூட கண்டிப்பா. ஓகே சிந்துஜா, இப்போ அம்மா அப்பா உன்னோட அனுபவத்தை பற்றி சொன்னாங்க, நீ பட்ட பாட பற்றி சொன்னாங்க. ஆனால் நீ சொல்லு உன்னோட குழந்தை பருவத்தை சொல்லு, அதுக்கப்புறம் நீ பட்ட பாடுகள் எல்லாம் எப்படின்னு சொல்லு, எப்படி அதை ஃபேஸ் பண்ண. ஏன்னா அப்போ வந்து உனக்கு 12 வயசு இல்லையா, நீ இந்த மாதிரி ஒரு ஸ்கின் அலர்ஜி வரும்போது. அப்போ நீ சொல்லு எப்படி
என்னோட குழந்தை பருவம் வந்து ரொம்ப அழகான ஒரு பருவம். ஏன்னா நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அதுவும் பெரியப்பாக்கு அப்போ குழந்தையே இல்லை, சித்தப்பாக்கும் அந்த சமயத்தில் கல்யாணமானதில் குழந்தை இல்லை. நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால அம்மா கூட பிறந்தவங்களும் 9 பேர், ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஸோ எல்லாருமே தூக்கி வச்சு ஒரே பொண்ணுங்கிறதுனால வீட்டுக்கே ஒரு குயின் மாதிரி, செல்லம்மா என்ன கேட்டாலும் வாங்கி தந்துருவாங்க. ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பேன் அப்போலாம், நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஸோ அப்படி தான் நான் வளர்ந்தேன் எல்லாமே. அப்போது அந்த குறிப்பிட்ட ஏஜ் வந்தவுடனே வந்து நான் ஏஜ் அட்டன் பண்ணேன். எனக்கு அப்போ வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலிங்கிறதுனால எல்லாருமே வந்து அது பெரிய ஒரு செலிப்ரேஷன், அவ்வளோ ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருந்துச்சு. ஒரு கல்யாணம் எப்படி பண்ணுவாங்களோ அத்தனை பெரிய மண்டபம் பிடிச்சி எல்லாத்தையும் வர வச்சு பத்திரிக்கை அடித்து எல்லாம் அவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக இருக்கே அழகாக இருக்கேன்னு தான் சொல்லிட்டு போவாங்க பார்க்குறவங்க எல்லா எல்லாருமே. ஸ்கூலில் வந்து நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய கேங்கு, ஆனால் படிக்கவே மாட்டோம். அப்படியா, கேங் இருக்குல்ல, படிக்க முடியாது, படிக்கவே முடியாது. ஆனால் அம்மா வந்து தினமும் அடிப்பாங்க, படி படின்னு சொல்லி. நீ நிறையா மார்க்லாம் வேணாம், ஜஸ்ட் பாஸ் 35 எடுத்துகிட்டு வா போதும். ஆனால் நான் அதுவும் பண்ண மாட்டேன், அது மேக்ஸ் சயின்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக வராது, சிங்கிள் டிஜிட் தான் எப்போவுமே. அதனால வீட்டுக்கு ரிப்போர்ட் கார்டு அதுக்கப்புறம் பேப்பர் எதுவுமே வராது. வந்தோன்னே ஷூக்குள்ளே ஒழிச்சு வச்சுடுவேன் பேப்பரை, அம்மா வந்து பார்த்தா அடிப்பாங்கன்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஸ்கூல் கேட் முன்னாடி அப்பா என்னை ட்ராப் பண்ணும்போது அப்போ தான் பேப்பர் ரிப்போர்ட் கார்டெலாம் எடுப்பேன். எடுத்து அப்பா கிட்ட, அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சைன் வாங்கி கொண்டு போய் மேம் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். அம்மாவை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் அம்மாவே கடைசியில் டெசிஷனுக்கு வந்துடுவாங்க, ஓ பிள்ளை இந்த தடவையும் கோட்டடிச்சிட்டா போயிடுச்சு. அப்புறம் அப்பா கிட்ட கேட்பாங்க, ஆமாம் எப்போ போல போச்சு அவளுக்கு, ஆனுவலில் மட்டும் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படிதான் சுத்தமாக எனக்கு அப்போ படிப்பே வராது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஸோ ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அப்புறம் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொப்பளங்கள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்களே, அதுக்கப்புறம் நான் ஒரு 2 weeks நான் ஸ்கூல் போனேன். ஸ்கூல் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொப்பளம்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்போல்லாம் ஃபேஸு, அது இந்த கொப்பளங்கள் வந்து உடஞ்சி லைட்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கே இருந்துட்டு அவங்க எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன, அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ க்ளோஸாக நாங்கள் எல்லாமே ஒட்டுக்காக இருந்தவங்க அப்போவே வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் அதை கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அவள் வந்து ரொம்ப வந்து இங்கே எல்லோரும் ஒதுக்கறனால அவள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட்டு போய் நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா வந்து அவளை ஸ்கூல் விடுங்க. ஏன்னா வந்து இப்போ அவள் 8th, ஸோ வந்து அவள் ப்ரிப்பேர் ஆகணும் பப்ளிக்குக்கெலாம். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவள் ரெடியானதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்டடீஸ் வந்து எனக்கு 8th அப்படியே ஸ்டாப் ஆயாச்சு. 8th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அப்போது நாங்கள் டாக்டர்கிட்ட போனால் பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் போய் கன்சல்ட் பண்ணோம். அவங்க அதுக்கப்புறம் நீ வந்து ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூல் போகல அதுக்கப்புறம் அப்படியே வந்து என்ன, அதுக்கப்புறம் நான் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட பெரிய ஹாஸ்பிட்டல் போனோம், கோயம்புத்தூர்லேயே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல், பெஸ்ட்டான ஸ்கின் டாக்டர்கிட்ட தான் நாங்கள் போனோம். அவர் இருந்துட்டு பார்த்துட்டு பயோப்சி டெஸ்ட் பண்ணி நாம் அனுப்பலாம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எனக்கு இப்போவும் தழும்பு இருக்கு, எனக்கு கையிலையும் தொடையிலையும் பயோப்சி டெஸ்ட், ஐ மீன் அந்த கொப்பளம் வந்து அந்த வேரோடு அப்படியே எடுத்து பயோப்சி டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சிட்டு 1 week போகிறங்க, ரிசல்ட் வந்துடும், அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலான்னு ஒரு டெசிஷனுக்கு வரலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பயோப்சி டெஸ்ட்டு வந்து ரிசல்ட்டும் வந்துருச்சு 1 weekல். அவனால வந்து அது என்னன்னு டயக்னோஸ் பண்ணவே முடியல. ரிசல்ட்ல என்ன வந்துச்சு? ரிசல்ட் ஒண்ணுமே எங்களுக்கு ஆக்சுவலா வந்துச்சா இல்ல வந்து நார்மலா இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு தான் வந்திருக்கு. அது எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதனால எங்களுக்கு அது எங்களுக்கு அந்த படிச்சு பார்த்தா கூட எங்களுக்கு புரியல. டாக்டர் சொன்னாங்க நார்மல்னு வந்திருக்கு, என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு வந்திருக்கு அப்படிதான் அவங்க சொன்னாங்க. வந்து பார்த்துட்டு அப்புறம் அம்மா இருந்துட்டு இருக்க இருக்க வந்துட்டு டேப்லெட்ஸ் நிறைய ஸ்டீராய்ட்ஸ் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு அப்பா டெய்லி போய் வாரம் போய் டாடி டேப்லெட் வாங்குவாங்க மெடிக்கல் ஷாப்பில். அப்போ வாங்குவாங்க, இருக்க வந்து கழுத்துலேருந்து அப்படியே கைக்கு உடம்புன்னு சொல்லி அப்படியே ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இப்போ தான் வந்து இத்தனோடு என்னமோ இத்தனோடு பரு மாதிரி வந்திருக்கும். 1 hour கழிச்சு பார்த்தா இவ்வளோ பெருசாகிடும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வந்துச்சுன்னா காலில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இத்தனோண்டு வந்து இவ்வளோ பெருசாகிடும். அது உடனே வந்து உடஞ்சு அந்தலேருந்து தண்ணியாக வரும். தண்ணி பட்ட உடனே மற்ற எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பிச்சிடும் எனக்கு.
அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போய் சொல்லும்போது என்ன நீங்கள் மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் சாப்பிட்டு தான் இருக்கோம், ஆனால் இருக்க இருக்க வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, கம்மியானதே. அவர் அம்மா வந்து குவெஸ்டின் பண்ணுவாங்க, எங்களுக்கு அட்லீஸ்ட் என்னன்னாவது சொல்லுங்கள், எங்களுக்கு புரியவே இல்லை, நீங்கள் என்ன மெடிசன் கொடுக்குறீங்கன்னு தெரில, நீங்கள் என்ன எங்களுக்கு இந்த என் பொண்ணுக்கு என்ன வந்திருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியல, ஆஸ் அ பேரண்ட்ஸ் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னா அவங்க உடனே வந்துட்டு எரிஞ்சு விழுவாங்க அம்மா கிட்ட, தயவு செஞ்சு இனிமேல் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது நீ வராதே ரூம்குள்ளே, நீ வெளியவே இருமா, உன் பொண்ணை மட்டும் அனுப்பிச்சின்னா போதும், எனக்குலாம் என்னால் வந்து உனக்கு பதிலாக சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அவங்களாலே வந்து டயக்னோஸ் பண்ண முடியல, அதனால் இது பண்ணுவாங்க. அப்போது டேப்லெட்னா அவ்வளோ டேப்லெட்டு, அப்போ மெடிக்கல் ஷாப்பில் இருந்துட்டு என்ன நீங்கள் கண்டினியூஸாக வாங்கிட்டே இருக்கீங்க, இது எவ்வளோ ரொம்ப கெடுதலான டேப்லெட், சாப்பிடக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு தெரியாது, அதை பற்றின நாலேஜே எங்களுக்கு சுத்தமாக இல்லை, ஏதோ கொடுக்குறாங்க சாப்பிட்டா சரியாயிடும் நாங்களும் சாப்பிட்ருக்கோம். அப்போ மெடிக்கல் ஷாப்பில் இருக்கவங்கள தான் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சாங்க. அப்போ அப்பா வந்து ரொம்ப பயந்துட்டார், பின்னாடி ஃப்யூச்சரில் அவங்க பொண்ணுக்கு ரொம்ப அது பொண்ணுன்னு சொல்கிறீங்க, ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் வரும், பேசாமல் நீங்கள் ஹோமியோபதி சித்த ஆயுர்வேதா போயிடுங்க அதுதான் பெஸ்ட் அப்படின்னாங்க. அப்பா வந்துட்டு அதுவே ஒரு 1 இயர் பக்கம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா இருந்துட்டு நெக்ஸ்ட்டு சரி வேணாம் இங்கிலீஷ் மெடிசன்லாம் வேண்டாம் நம்ம சித்த ஆயுர்வேதா போகலாம் ஸ்டாப் பண்ணிட்டு, அப்புறம் நாங்கள் கேரளாவில் போய் சித்த ஆயுர்வேதாலாம் எடுத்தோம், அங்கே வந்து கேன்சர் சரி பண்ணுற இடம் அது, ஆக்சுவலாக அங்கே தான் வந்து எனக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கேரளாக்கு, அது ஹாஸ்பிட்டல் இல்லை அது ஒரு ஆயுர்வேத சாலை மாதிரி, அங்கே வந்து அவங்க கஷாயம் அது எல்லாமே வந்து அரைச்சி அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. அவங்கள பார்க்க ஏர்லி மார்னிங் அப்போ என்னால் சுத்தமாக முடியாது, படுத்த படுக்க என்னால் எந்திரிக்க முடியாது, படுத்த படுக்கனால என்னால் கால் அசைக்க முடியல, ஏன்னா 1 இயர் அப்படியே படுத்ததுனால என்னால் கால் அசைக்க முடியல, எல்லாமே மறந்து போச்சு எனக்கு. அப்படியே தூக்கி காரில் போட்டு அப்படியே ஏர்லி மார்னிங் கேரளா கிளம்புவாங்க, அங்கே போய் டோக்கன் போட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம், ஆஃப்டர்நூன் மேலே தான் உள்ளே விடுவாங்க, அவங்க வந்து பார்க்கக்கூட மாட்டாங்க, இப்படி எட்டி பார்த்துட்டு இந்த மாதிரி கஷாயெல்லாம் கொடுத்துருவாங்க. எப்படி அங்கே ஸ்டே பண்ணி? ஸ்டே இல்லை இல்லை, நாங்கள் அப்படி பண்ணல, போயிட்டு போயிட்டு மார்னிங் போயிட்டு அவங்கள பார்த்துட்டா வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய பாக்ஸ் 2 பாக்ஸ் நிறச்சி கஷாயம் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க, வீட்டுக்கு வந்து அதை குடிக்க சொல்லுவாங்க. அந்த வலி பொறுக்கிறத விட அந்த மருந்து சாப்பிட்ற வேதனை என்னால் தாங்கவே முடியாது, ஏன்னா அது அப்படி ஒரு ஸ்மெல்லு என்னால் முழுங்கவே முடியாது. ஏன்னா எனக்கு அப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது எடுக்கணும்னா நீ பத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பத்தி எடுக்கணும்னா சாப்பிடவே கூடாது, கஞ்சி தான் குடிக்கணும், அது உப்பு இல்லாமல் குடிக்கணும், வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு. ரொம்ப கஷ்டம் அது, என்னால் இது என்னால் அப்போ தான் கொஞ்சோண்டு கஞ்சி தருவாங்க, கஞ்சி கொடுத்தோன்னா இந்த கஷாயத்தை குடிக்க சொல்லுவாங்க, கஷாயம் குடித்தோன்னே அப்போவே வந்து வெளியே வந்துடும், என் உடம்புல சாப்பாடு எதுவுமே தங்கலை, என்னால் முடியவே முடியாது. அம்மா அப்பா என் கையை ரெண்டையும் அப்படியே கட்டி போட்டு குடிக்க வைப்பாங்க, எப்படியாவது குடி எப்படியாவது சரியானா போதும் அப்படின்னு சொல்லி. அது என்னாச்சு, அதை குடிச்சு உடம்பு ஃபுல்லாக வந்து பிளாக்காக அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே ஸ்கின் நல்ல இது குடிச்சு இது குடிச்சு ஒரு 1 வீக்ல வந்து என்னோட ஸ்கின் கலர் அப்படியே போயிடுச்சு, அப்படியே ஃபுல்லாக அந்த கஷாயம் என்ன கலரோ அந்த கலரில் ஆயிடுச்சு. நாங்கள் போய் கேட்கும் போது சொன்னாங்க அது இப்போதான் உங்களுக்கு மருந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நேரம் தண்ணி தான் வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக கொப்பில் முதல்ல ஃபுல்லாக வந்துருச்சு, வந்த இடத்துல திரும்பவும் கொப்பில் வந்து வந்து அடுத்து தண்ணி வரல, அடுத்து பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால படுக்கவே முடியாது. அம்மா அப்பா நைட்டு பக்கத்தில் படுத்துருப்பாங்க கீழே. என்ன வந்து கேட்டிங்களா இது என்ன அப்படிங்கும் போது? நாங்கள் கேட்குறோம் இது என்ன உடம்பெல்லாம் நிறம் மாறி இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இப்போ தான் அவங்களுக்கு அது மருந்து வேலை செய்யுது. சொல்கிறதுன்னு தெரியாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க. ஏதோ கலராக இருந்த பொண்ணு அப்படியே பிளாக் ஆகுறா. அப்போ கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இப்போ தான் மருந்து வேலை செய்யுது உங்களுக்கு அப்படின்னு. அந்த மருந்து குடிக்கிறதுக்குள்ளே அவள் படுற பாடு இருக்கே கண்ணில் பார்க்க முடியாதுங்க. அப்போ நாங்கள் போய் கேட்கும்போது ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவீங்க, நீ பத்தியத்தை மீறிட்ட அதுதான் உனக்கு வந்து மருந்து வேலை செய்யலைன்னு. ஆனால் வந்து அந்த நிலைமையில என்னால் நான் சாப்பாடும் சாப்பிட முடியல, உடம்புலையும் வேதனை. ஆனால் இது என்னென்னா நைட்டு எனக்கு நைட்டு பகலும் தூக்கமே வராது. எனக்கு 1 மணி நேரம் நான் தூங்க மாட்டேன்னு நான் ஏங்கியிருக்கேன். 1 மணி நேரம் அம்மா அப்பா கீழே படுத்திருப்பாங்க. எனக்கு மற்ற மனுஷங்கள மாதிரி 6 மணி நேரம் எனக்கு தூக்கம் கூட வேண்டாம், எனக்கு 1/2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக எனக்கு தூங்கினா போதும்னு எங்கியிருக்கேன். நைட்டு பகலும் என் வீட்டில் அவ்வளோ வலி இருக்குமா, வலி வலி அந்த வலி எரிச்சல், என்னால் தூங்க முடியல. என் லைஃப் ஏன் இப்படி ஆச்சு, நான் என்ன பண்ணேன்? ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அந்த ஏஜில். நான் அப்போ தான் நான் அப்பா கிட்டே கேட்பேன், அப்பா நான் என்னப்பா பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, நான் எந்த தப்புமே பண்ணல, இப்போ நான் யாருக்குமே எதுவுமே பண்ணல, என்னை ஏன் இப்படி, நான் சூரியனை பார்த்தே பல நாள் ஆச்சுப்பா, என்னை மற்றவங்க மாதிரி நான்
நான் வாழவே மாட்டேனா. ஆனால் சின்ன வயசில் நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும் நான் என்னென்னமோ கனவு கண்டு எனக்குள்ளே பெரிய ஆம்பிஷன் இருந்துச்சு. ஏன்னா என்னை வளர்த்துன விதம் என்னை பார்த்துக்கிட்ட விதம் எல்லாம் அப்படி அப்படியே நான் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு எல்லாமே டர்ன் ஆகிடுச்சு. எனக்கு அந்த வாழ்க்கை கூட வேணாம், எனக்கு நான் உயிரோடு இருந்தால் போதும், ஒரு 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 லைஃப் போதும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நைட்டு பகலும் எனக்கு டிவி தான் ஓடிட்டுருக்கோம், அது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியாது. சாப்பிடக்கூட இப்போது அதுதான் இல்லைன்னா இப்போ சாப்பிடவும் முடியாத நிலைமையில் ஆகிடுச்சு. நான் கேட்பேன், அம்மா எனக்கு கொஞ்சமாக ஏதாவது ஒரு கொஞ்சமாக எனக்கு தாங்கம்மா சாப்பாடு, அதுவும் வந்து நீ சாப்பிட்டானா உனக்கு சரியாக பசி ஆகும்ல, உனக்கு பசி ஆகும், சாப்பிட முடியும், சாப்பிட முடியாது, டைஜஷன் ஆக பத்தி வரைக்கும் சொல்லிட்டாங்க. எனக்கு ஏன் அதுக்கப்புறமா அப்புறம் என்னோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாச்சு. அங்க 1000 கணக்குல 1000000 கணக்குல அங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அம்மா அப்பா. அப்புறம் அப்பா தான், அப்பா அம்மா ரெண்டு பேரும் பக்கத்துலேருந்து பார்த்துக்குவாங்க. மார்னிங்கெல்லாம் வந்து அம்மா என் பக்கத்துலேருந்து பார்த்துக்குவாங்க, அப்பாலாம் அப்பா வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கம் முழிச்சு என் பக்கத்துலேருந்து பார்த்துக்குவாங்க. இப்படி வந்து அவங்க ரெண்டு பேரும் ஷிஃப்ட்டு போட்டு என்னை பார்த்துக்குவாங்க. அடுத்த நாள் காலையில் நான் படுத்திருப்பேன், ஏன்னா தூக்கமே வராது, நான் எங்கேயோ பார்த்து படுத்திருப்பேன். அம்மா வந்து இன்னைக்கு காலையில் வந்து எழுப்புறதே வந்து நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கணா அப்படின்னு பார்த்து தான் வந்து என்னை எழுப்பாங்க. லைட்டாக மனநிலை எப்படி இருந்திருக்கும், கண்ணு அசைச்சிருந்துன்னா என் பிள்ளை இன்னைக்கு உயிரோடு இருக்கா அப்படின்னு தெரியும். அப்போ நான் கேட்பேன், இன்றைக்கி அம்மா தயவு செஞ்சு இன்றைக்கி அது விஷம் கூட, எனக்கு எனக்கு எதுவுமே இல்லை, சாப்பாடும் இப்போ இல்லைம்மா, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் எதுக்கு எப்படியும் நான் தான் சரியாக மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுமா, யார் யார் வாயிலேருந்து நான் பொழைப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து என் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் என்னை பார்க்க வருவாங்க, வெளியே வந்து என் காது என்னை காதலில் கேட்டிருக்கு அம்மா அப்பா கிட்ட, அவளுக்கு எப்படியும் சரியாகாது, எதுக்கு வச்சுருக்கீங்க, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க, இல்லைன்னா ஏதாவது மர்சி கில்லிங் மாதிரி எங்கேயாவது பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா கிட்ட. நான் அதை வந்து கேட்டிருக்கேன். அப்போ நினச்சி நான் கேட்கும்போது மனசு உடஞ்சி போகும்ல, அதுவும் பேரண்ட்ஸ்டே சொல்லும் போது இல்லையா சொல்லியிருப்பாங்க. அப்போ அம்மா வந்து உடனே நீங்கள் நீங்கள் வெளியே போகலாம், நீங்கள் தயவு செஞ்சு எங்களை பார்க்க வர வேண்டாம், எங்கள் பொண்ணை எப்படி காப்பாற்றணும்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா என் வாழ்க்கையே எங்கள் வாழ்க்கையே எங்கள் பொண்ணு தான், இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ நான் கேட்பேன், அம்மா நீ நீ போய் அதாவது ஒரு பொண்ணை பையனை அடாப்ட் பண்ணிக்கோமா, அப்போ உன் லைஃபுக்கு வந்து மீனிங் இருக்கும், நீ என்னை வந்து தயவு செஞ்சு என்னை விஷம் கொடுத்து சாகடிச்சிரு. நான் இப்படி பேசும்போது உனக்கு என்ன வயசு, 12 இயர்ஸ் 12 13 எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து நான் சரியாவேங்க, ஏன்னா எங்க அம்மாக்கே மனசு விட்டுருச்சு. அம்மாவே அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க, சரியா மாட்டா போல, பேசாம நம்ம குடும்பத்தோட ஏதோ பண்ணிக்கலாமா அப்படின்னு அம்மாவே கேட்டிருக்காங்க. அப்போ அங்க கேரளாலையும் எனக்கு சரியாவல. அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா வந்து மாந்திரிக மந்திரவாதிகளெல்லாம் வீட்டுக்கு வர வைப்பாங்க, அட்லீஸ்ட் ஏதாவது பில்லி சூன் ஏதாவது இருக்குமோ அதை வச்சு ஏதாவது ஏதாவது இருக்கும், சரி அப்படியாவது சரி பண்ணிடலாம், அதை எடுத்து அப்படின்னு சொல்லி வர வைப்பாங்க. அவங்களும் வந்து பணம் வாங்கிட்டு எதுவுமே சும்மா பூஜை பண்ணுவாங்க, ஒரு அமாவாசைக்கெலாம் வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அப்பவும் ஒரு ரிசல்ட்டும் இல்லை, எனக்கு நல்லாவும் ஆகலை. அதுக்கப்புறம் இருந்துட்டு இன்னொருத்தவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஹோமியோபதி போய் பாருங்க அப்படின்னாங்க. அக்குபஞ்சர் போனோம், ஹோமியோபதி அதுக்கப்புறம் ஹோமியோபதி போக கஷ்டப்பட்டிருக்கேன்ல. ஹோமியோபதி டேப்லெட்ஸ்லாம் நான் சாப்பிட்டேன், ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன சின்ன உருண்டை மாதிரி கொடுப்பாங்க, அக்குபஞ்சில் ஃபுல்லாக நீடில்ஸ் வச்சு குத்துவாங்கல்ல. அந்த ஹோமியோபதி டாக்டரே சொன்னாங்க, முதலே இந்த குழந்தை இப்படி கஷ்டப்படுதே, சாப்பாடு கொடுக்காம ஏன் இப்படி குடும்பப்படுத்துறீங்க, முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன வேணும் முதல் அப்படின்னு கேட்டப்போ தான் பன்னு எனக்கு போதும் அதுக்கே நான் ஏங்கினேன். அதுக்கப்புறம் வந்து அக்குபஞ்சர் போனாங்க, அக்குபஞ்சர்ல வந்து முதலே அது புண்ணு ஃபுல்லா வந்து பிளட்டு, அதுலயும் வந்து டாக்டர் வந்து அப்படியே உடம்பு ஃபுல்லா ஊசியாக குத்தி விட்டுருவாரு. அது தோல், அதாவது புண்ணு இல்லாத தோல் எங்கேயாவது இருக்கான்னு தேடுவார், தேடுவார் எங்க தோல்ல குத்துவார், தோல் பிளைனா இருக்கிற இடத்துல, புண்ணு இல்லாத இடத்துல. ஆனால் புண்ணு இல்லாத இடமே இல்லை, அவளுக்கு ஹோல் பாடியும் ஃபுல்லாக, அதனால் வேறு வழியே இல்லாமல் அது மேலே தான் குத்தி விடுவாங்க. குத்தி விட்டு டாக்டர் போயிடுவாங்க, அம்மா தான் எடுக்கணும் அதை. 50 ஊசி இருக்கும், ஒரு விரல்ல 50 ஊசி குத்துவாங்க, உடம்பு ஃபுல்லா 1000 அந்த மாதிரி ரேஞ்சில தான் குத்துவாங்க. எடுக்காம விட்டாலும் ஒம்புன்னு எண்ணி எண்ணி எடுப்பாங்க, ஏன்னா எங்க எங்க குத்தி இருக்கு எங்க வரல தெரியாது. 50 கணக்கு வந்துருச்சா அப்படின்னு பாக்க எண்ணி எடுத்து
வைக்கணும். சரி அந்த ட்ரீட்மென்ட்ல உங்களுக்கு ஏதாவது பலன் தெரிஞ்சதா? ஒரு ரிசல்ட்டும் ஒரு ரிசல்ட்டும் இல்ல. எவ்வளவு நாள் அந்த ட்ரீட்மென்ட்ல இருந்தீங்க? அது ஒரு 1 மந்த். அது 1 மந்த். 1 மந்த். அது ஒரு கொடுமையான ட்ரீட்மென்ட். 1 மந்த் வந்து அந்த சமயத்துல அந்த ஸ்டாஃப் நர்ஸ் கூட பக்கத்துல வர மாட்டாங்க. அந்த அந்த சைடு ரூமுக்கு யாருமே வர மாட்டாங்க. வெளியவே வந்து பெட் கவர்லாம் வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு நீங்க வந்து இது மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அம்மா தான் வந்து டாக்டர் வந்து ஊசி குத்திட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா தான் வந்து ஊசி எண்ணி எடுப்பாங்க. அது மிஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது, உடம்புக்குள்ள ஏதாச்சும் போயிடுச்சுன்னா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் 1 மந்த் பார்த்தாரு. வந்து பார்த்துட்டு நிறைய அப்புறம் அவர் ஒரு ஒரு 5-6 டாக்டரை கூட்டிட்டு வந்தாரு. ஏதோ புதுசா ஏதோ வினோதமா பாக்குற மாதிரி ரிசர்ச் பண்ற மாதிரி ஒரு 5-6 டாக்டர் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்துட்டு இங்க கை பிடிச்சி பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு நாடியே இல்லையே, எதுவுமே பல்ஸே இல்லை. அப்புறம் அம்மாவை கூப்பிட்டுட்டு 15 டேஸ் தான் அங்க உங்க பொண்ணுக்கு இருக்கும், ஏன்னா வந்து பல்ஸ் ரேட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, இதுக்கப்புறம் அவள் இருக்க மாட்டா, நான் சொல்ல வேணாம்னு நினச்சேன். உங்கள் பொண்ணுக்கு நான் வந்து அந்த ஊசி போடும்போது அது ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு ஒரு சென்ஸே இல்லை, அந்த பொண்ணுனால வந்து அது உணரவே முடியறதில்லை, எல்லாமே வந்து மறத்து போச்சு. அது நான் எது பில்லோக்கு போடுறேன்னா உங்கள் பொண்ணோட ஸ்கின்ல பாடியில் போடுறேனான்னு எனக்கே தெரியல, ஏன்னா அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில தான் உங்கள் பொண்ணு பொண்ணு ஒரு வழி இல்லை ஒன்றுமே இல்லை. அந்த ஊசி ஏன்னா அந்த ஊசி குத்துற வலியை காட்டிலும் என் உடம்புல இருந்த வலி அதை விட ஜாஸ்தியா இருந்தது, அந்த வலி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் சொல்லிட்டாங்க அம்மா இருந்துட்டு அப்போவும் அங்கிருந்து சரி நான் அவ்வளோதான் சொல்லிட்டு என்னை வீட்டில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சோன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு. இவன் வேற எந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் அம்மா அப்பாட்ட இருந்துட்டு அம்மா சொல்லிட்டாங்க அப்பா கிட்ட, நம்ம பேசாமல் நம்ம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாம், ஏன்னா எனக்கு மனசு விட்டுருச்சு, என் பொண்ணு வந்து உயிரோட வரமாட்டா, ஏன்னா எல்லாத்து பேத்து வாயிலிருந்து வந்த வார்த்தை வந்து உங்க பொண்ணு முடிஞ்சிருங்கிறது தான் அப்படின்னு. அப்போ நான் சொன்ன டெசிஷனுக்கே வந்து அம்மா வந்து வந்துட்டாங்க. நீ சொன்னதான் கரெக்டு, நம்ம சூசைட் பண்ணிக்கலாம், நமக்கு யாருமே வேண்டாம், நீ இல்லைன்னா எங்களுக்கு லைஃப் இல்லை, நம்ம இறந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அப்பா மனசு விடல. எதா அப்பா சொல்லுவார், நான் யாருக்குமே எந்த தப்புமே பண்ணதில்லை மனசார, அதனால எந்தாவது ஒரு இடத்துல போய் உனக்கு கண்டிப்பாக சுகம் கிடைக்கும், நீ வந்து பொறுமையாருனாங்க. அது அடுத்த நாள் வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு புனித ஸ்தலத்துக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்பா வந்து என்கிட்ட சொல்கிறாரு, சரி நான் நீ எவ்வளவோ இடத்துக்கு வந்துட்ட, கடைசியாக நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே வரியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து, ஒவ்வொரு தடவையும் வந்து நான் அங்கே போலாம் சரியாயிடும், இங்கே போலாம் சரியாயிடுன்னு சொல்கிறீங்க, இப்போவே 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் படுத்து படுக்கையாகி எனக்கு நம்பிக்கை இல்லை டாடி, நான் வேண்டாம், எதுக்கு சும்மா எல்லா இடத்துக்கும் போய் நீங்கள் மணி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் நான் தான் சொல்கிறல்ல, நான் செத்துடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்பா சொன்னார், இல்லை நான் கடைசியாக கேட்குறேன் வா அப்படின்னு. அப்போ அப்பாவுக்கு நான் வந்து சொன்னேன், நான் வரேன், நான் 10 டேஸ் டைம் தரேன் டாடி, 10 டேஸில் உங்களால் எனக்கு வந்து நல்லா சரி பண்ணி தர முடியுமா, அப்படி சரி பண்ணி தரலாம், 10th டே வந்து நீங்களும் மாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு வந்து நீங்கள் விஷம் கொடுக்கணும், இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஆப்ஷன், வேறு ஆப்ஷன் நான் எதுவும் உங்களுக்கு நான் தரல அப்படின்னு. அப்பா எந்த தைரியத்தில் சரின்னு சொன்னாருன்னு தெரியல, ஆனால் அப்பா சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஏதோ ஒரு உணர்வு இருந்து நடக்கும்னு சொல்லிட்டு. எந்த தவறும் பண்ணாமல் நான் என்னுடைய விவரம் தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணலை யாருக்கும், ஏதாவது எலிக இதெல்லாம் பிடிச்சாலும் கொல்ல மாட்டேன், கொண்டு போய் காமௌண்ட் தாண்டி தான் விட்டுருக்கிறேன், அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தாலும் எனக்கு இப்படி அதாவது ஒரு நம்பிக்கை இருந்தது, அதனால தைரியமா எனக்காக கொஞ்சம் பொறுமை இருந்து சொல்லி அப்புறம் அங்க போய் இருந்தோம். இருந்து 7th டே அப்போ டே போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் வந்து என்னால் படுக்கவே முடியாது, பவுடர் போட்டு தான் படுக்க வைப்பாங்க, ஏன்னா அந்த ஸ்தலத்துலேயும் படுக்க முடியாது, காட்டில் படுக்கவே முடியாது, பவுடர் போட்டு அதுக்கு பெட்ஷீட் மேலே பவுடர் போட்டு அதுக்கு மேலே படுக்க வச்சா தான் ஓரளவுக்காவது என் ஸ்கின்ல ஒட்டாமல் இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் வந்து எனக்கு போட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிழிச்சு தான் எடுப்பாங்க, ஒவ்வொரு தடவையும் புதுசாக வேறு ஏதாவது ட்ரெஸ் தான் போடுவாங்க. அப்போ நான் எல்லாத்துக்குமே ஏங்க ஆரம்பித்தேன், என் லைஃப்பில் ஒரு ஒரு சராசரி மனுஷன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நான் ஏங்க ஆரம்பித்தேன். என் கையில் நான் சாப்பிட மாட்டேனா, சின்ன சின்ன பெருசாக பெரிய பெருசாக இருந்த ஆம்பிஷன்லாம் அப்போ எனக்கு போயிடுச்சு, சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்ந்தால் போதும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருந்துட்டு அங்கே போனேன், அங்கே போயிருந்துட்டு டேஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் வந்து நாங்கள் பவுடர் வாங்குற இடத்துல வந்து ஒரு பாட்டி அங்கே வந்திருந்தாங்க. அந்த பாட்டி வந்து
அவங்க அவங்க வந்து மகாராஷ்டிரால இருந்து வந்திருந்தாங்க அவங்க இருந்துட்டு வந்துட்டு என்னாச்சு உங்க பொண்ணுக்கு ஏதாவது தீக்காயமா தீ குளிச்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க அப்ப அம்மாக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு அழு அழுன்னு அழுதாங்க இல்ல என் பொண்ணுக்கு அதெல்லாம் இல்லை என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அப்போ அவங்களும் வந்து ஆறுதல் சொன்னாங்க நீ கவலைப்படாதம்மா நான் நானே வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் அதனால் வந்து நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் நாங்கள் அப்போ அந்த பவுட்ரு வாங்குகிற இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம ஊழியத்துக்கு வர ஒருத்தவங்க வந்து குடியிருந்தாங்க அவங்க இருந்துட்டு வந்து பார்த்துட்டு நான் உங்களை டெய்லியுமே இங்கே பார்க்குறேன் இந்த அக்காட்டு நான் கேட்பேன் தினமும் வந்து பவுட்ரு அழுதுகிட்டே வந்து பவுட்ரு வாங்கிட்டு போவீங்க பக்கத்தில் இருந்தாங்க அந்த ஸ்தலத்தில் பக்கத்தில் குடியிருந்தாங்க அவங்க அழுதுகிட்டே வந்து பவுட்ரு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னாங்க அப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க உடனே அவங்க ஓடி வந்தாங்க ஓடி வந்துட்டு என்னை பார்த்துட்டு வந்துட்டு என்னை தொட வராங்க நான் சொன்ன தொடாதீங்க என்னை தொடாதீங்க என் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னா ஏமா அப்படி சொல்கிற அப்படிலாம் சொல்லாதம்மா ஏசப்பா அன்பானவர் நான் வந்து உன்னை இங்கே இங்கே வேண்டாம் நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னாங்க அப்போது அம்மா வந்துட்டு என்னை இப்போவே கூப்பிட்டு போங்க எப்படியாவது என் பொண்ணுக்கு சரியானா போதும் அப்படின்னாங்க அப்போ வந்துட்டு இல்லை அது வந்து சர்ச்சு இன்றைக்கி இருக்காது இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டே தான் வந்து அங்கே மீட்டிங் இருக்கும் நம்ம சண்டே போகலாம் அப்படின்னாங்க ஸோ வந்து சண்டே அடுத்த நாள் மார்னிங் அவங்களே வந்தாங்க உடனே அங்கேருந்து கால் டாக்ஸி பிடிச்சி என்னை தூக்கி காரில் போட்டு வந்தாங்க நாங்கள் வந்து வந்த இடம் வந்து அன்பின் ஊழியம் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி அங்கே வந்து உள்ளே வந்து பார்க்குறேன் அது அவ்வளோ பெரிய சர்ச் அது அவ்வளோ கூட்டம் ஏன்னா என்னை பார்க்குறதுக்கு நான் என் ரூம்குள்ளே யாருமே நான் அலோவ் பண்ண மாட்டேன் நான் சொன்னேன் ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டம் வந்திருக்கீங்க நான் முதலே நொந்து கிடக்குறேன் இவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி வந்து திரும்ப என்னை உட்கார வச்சு ஏன் என்னை இப்படி நோக்கடிக்கிறீங்க நான் வரமாட்டேன் அப்படின்னாங்க அப்போ அந்த பாட்டியும் கூட வந்திருந்தாங்க நானும் வரேன் கூட பாட்டியும் வந்திருந்தாங்க இங்கே கூட அவங்க சொன்னாங்க நீ அவள் அப்படி தான் சொல்லுவா இந்த இடத்துக்கு வர முடியாத மாதிரி வந்து சாத்தான எல்லாமே தடங்கள் பண்ணுவா நீ முதல்ல அவங்க கூட்டிட்டு வா ஒரு வார்த்தை வருது அவங்க கூட இருந்தே எங்களை வழி நடத்துறதுக்கு ஆண்டர் ஒரு பாட்டி கொடுத்துருந்தாங்க ஏசப்பா பத்தி சொல்றதுக்குமே அப்போ அவங்க என்னை தூக்கிட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டாங்க அப்போ அங்கிருந்தவங்க எல்லாருமே நகர்ந்து போயிட்டாங்க அப்போவே என் மனசு ரொம்ப வேதனை படிச்சு நான் இதுக்கு தான் சொன்னேன் நான் வரலன்னு என்ன ஏன் இவ்வளோ சங்கடப்படுத்துறீங்க அப்படின்னு அப்போ பாட்டி இருந்துட்டு அம்மாட்ட சொன்னேன் அம்மா வதட்டினாங்க நீ அவள் பக்கம் திரும்ப அதை அவள் சொல்கிறத கேட்காத நீ பேசாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க நான் அதை மட்டும் நீ கேளு அப்படின்னாங்க நான் அடமுடிச்சு அடமுடிச்சு நான் ரொம்ப சோர்ந்து போய் பேசாமல் நான் அங்கே உட்காந்துட்டேன் எனக்கு வர வர வழியே இல்லை எனக்கு அங்கே உட்காந்து தான் ஆகணுங்கிற வழி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் அப்படியே அப்போ வந்து ஜவஹர் சாம்வேல் அங்கிள் வந்து அப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை கேட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு உள்ளத்துல வந்து ஒரு மாற்றம் வந்துச்சு என்னமோ ஒன்று இல்லை நீ இரு என்னமோ இங்கே நடக்க போகுது அப்படின்னு வந்து எனக்குள்ள ஒரு என்னமோ ஒரு மாற்றம் அப்போ நான் பேசாமல் அப்பா மடியில் அப்பாவோட தோலை சாஞ்சு அப்படியே நான் படுத்துட்டேன் அப்போ வந்து அங்கிளோட வாழ்லேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு இப்போ ஆண்டோடைய ஆண்டர் வந்து இது திருவிருந்து இப்போ வந்து திராட்சை ரசமோ அப்பமோ கொடுக்க போகிறாங்க அது வந்து ஆண்டோடைய ரத்தமோ அது சரீரமோ இதை வந்து எடுக்கும்போது ஆண்டர் மகா பெரியவர் உனக்கு உங்களுக்கு எல்லா நோய் எல்லாமே வந்து சுகமாயிடும் அப்படின்னாங்க அப்போ வந்துட்டு என்னமோ கொடுக்க போகிறாங்க எனக்கு எதுமோ சாப்பிட்டு பார்க்கலாம் என்னமோ சரியாச்சுன்னா போதும் எனக்கு எங்கேயாவது போய் சரியானா போதுங்கிற இது அப்போ வந்து கொடுத்தாங்க அப்போ வந்து நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு கொடுக்கவங்க யோசிச்சாங்க உடனே போய் அங்கிள்க்கு அங்கிள்கிட்ட ஓடி போய் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி புதுசாக வந்திருக்காங்க அவங்க கேட்குறாங்க அப்போ அங்கிள் வந்துட்டு சரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க கொடுத்தாங்க நாங்கள் எங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது நாங்கள் வந்து அப்போவே நாங்கள் சாப்பிட்டோம் ஆண்டர் பார்க்குறாரு இல்லையா சாப்பிட்டோம் அப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா ப்ரேயர் எல்லாம் பிரசங்கம்லாம் முடிஞ்சுது செய்தியெல்லாம் அங்கிள் கொடுத்து முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஜாமன்ட் இருந்தாங்க எல்லோரும் ப்ரே பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கடைசியாக தான் அங்கிள்கிட்ட போனோம் நான் ஒரு சேரில் உட்காந்துருந்தேன் அங்கிளே வந்தார் வந்து பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு அம்மா அப்பா கிட்டே கேட்டாங்க அம்மா அம்மா அழு அழுன்னு அழுதாங்க அப்பாவும் அழுதாங்க அப்போ பார்த்துட்டு அவர் பக்கத்தில் வந்தார் வந்துட்டு ஏதோ சொல்ல தான் வராருன்னு நான் நினச்சேன் வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரில அது கடைசியில் பார்த்தா தேங்காய் எண்ணெய் கொண்டு வாங்க அப்படின்னாங்க தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்தேன்னா அங்கிள் ப்ரே பண்ணிவிட்டு என் ஃபேஸில் என் கையில் எல்லாம் அப்ளை பண்ணார் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஏசுப்பானா யாருன்னே தெரியாது நாங்கள் நான் கேள்வி கூட பட்டதில்லை ஆனால் ஆண்டவருடைய அன்பை வந்து நான் அங்கிள் மூலியமாக நான் அன்றைக்கி பார்த்தேன் அவ்வளோ படித்த பெரிய டாக்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அவங்க கூட வந்து வரல என் அம்மா அப்பா வந்து நான் பொண்ணு அதனால வந்து அவங்க என்னை வந்து இவ்வளோ அன்பை பார்க்குறாங்க ஆனால் அங்கிளை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை
ஏசப்பாவோட அன்பை ஏசப்பா எப்படி பட்டவர் அப்படிங்கிறத வந்து நான் அங்கிள் மூலயமா நான் அன்றைக்கி உணர்ந்தேன். அன்றைக்கி அவங்க அங்கே இருந்தவங்க ஊழியத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அன்பாக பேசி நீ எதுக்கும் கவலைப்படாத ஆண்டவனுக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி அவங்க அவங்க எங்ககிட்ட பேசினோம். இயேசுவின் அன்பின் ஊழியங்கிறது அதுதான் அப்படின்னு மட்டும்தான் அன்னைக்கு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னன்னு தெரில அன்னைக்கு என் உள்ளத்தில் அப்படியே ஒரு சந்தோஷம் வந்து நிரப்பிச்சு. நான் சிரித்தேன் அன்னைக்கு 2 வருஷம் கழித்து முதல் முறையாக எங்கள் அம்மா பார்த்து நான் சிரித்தேன். அப்போ உடனே என்னை தூக்கி போட்டு நான் மட்டும் சிரிக்கல எங்கள் குடும்பத்தில் எல்லாத்து மூஞ்சிலையும் ஒரு சிரிப்பு இருந்தது அன்னைக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் நான் திரும்பவும் வீட்டில் என்னை வீட்டில் கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அந்த பாட்டு எங்கள் கூடயே வந்தாங்க. வந்துட்டு எப்படி ஜெபிக்கணும், ஏசப்பா யார் அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க ஆண்டரை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான். ஆனால் அவங்களே வந்து நம்ம ஊழியத்தை பார்த்து அவங்க அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி ஒரு அன்பா அப்படின்னு வந்து அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அந்த அவங்க வந்து எல்லாமே சொல்கிறாங்க, ஆண்டரை கொடுத்து சொல்கிறாங்க. அப்புறம் அம்மா வந்துட்டு எனக்கு அந்த ஆயிலை வந்து நம்ம ஊழியத்தில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து இதை அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு. அது அம்மா இருந்துட்டு உடம்பு ஃபுல்லாக சொன்ன மாதிரி நானும் ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்கிறேன். அம்மாவும் அதையே சொல்கிறாங்க. உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நைட்டு நான் தூங்கிட்டேன், எனக்கு எதுவுமே தெரில. காலைல எழுந்திரிச்சு நான் பார்க்குறேன், எதுவுமே காணோம். நான் கனவுன்னு நினச்சிட்டேன் நான் கொஞ்சம் நேரத்தில், எனக்கு தெரில. அப்புறம் அம்மா அம்மான்னு கத்துறேன். அப்படியே என்னால் 2 வருஷம் படுத்து படிக்கணும். அப்படியே மெதுவாக நான் என் கால் நகருதுன்னு அப்படியே எழுந்திரிச்சு மெதுவாக நடக்கிறேன். என் அம்மா பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலையிலையும் வந்து நான் இன்னைக்கு எனக்கு விஷம் கொடுன்னு கேட்ட பொண்ணு இன்னைக்கு வந்து அம்மானு சிரிச்சுட்டு நடந்து வராது. எவ்வளோ பெரிய காரியம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 வருஷம் படுத்ததுல அந்த நரம்பெல்லாம் பிடிச்சிருந்தது. அன்னைக்கு பார்த்தா ஓடி அப்படியே எந்திரிச்சு நடந்து வரா. ஆண்டவர் செய்யற அற்புதம். ஆண்டவர் அப்போது அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்னோடய கொப்பளங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் அப்படியே மறைஞ்சு அது அப்படியே அந்த புண்ணு மறைஞ்சு காஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காஞ்சு விழுக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நான் எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டேன், என்னென்னமோ அப்ளை பண்ணேன், ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், எதுவுமே செய்யாதது ஆண்டருடைய அன்பு, ஆண்டருடைய அற்புதம், ஆண்டருடைய தழும்பு எனக்கு செஞ்சுது. அடுத்த நாள் காலையிலே எங்களால் அப்புறம் மறுபடியும் அன்னைக்கு அது மண்டே அன்னைக்கு ஃபுல்லாக இதே மாதிரி ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம் குடும்பத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். டியூஸ்டே எனக்கு சாயந்தரம் அப்போ நாங்கள் உடனே அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணோம், ராணி அக்காவுக்கு ஃபோன் பண்ணோம், நம்ம ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சரியாயிடுச்சு, நாங்கள் உடனே நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி சர்ச் இல்லை, டியூஸ்டே நாளைக்கு, நாளைக்கு ஈவினிங் பைபிள் ஸ்டடி இருக்குது, நீங்கள் அப்போ வாங்க அப்படின்னாங்க. அப்போது எப்போ எனக்கு டியூஸ்டே ஈவினிங் வரும்னு எனக்கு இருந்தது. திரும்ப நான் எப்போ போய் சர்ச்சுக்கு போவேன்னு எனக்கு இருந்துச்சு. டியூஸ்டே ஈவினிங் வந்து காரில் திரும்ப வந்தோம். வந்துட்டு அதே மாதிரி அன்னைக்கு பாட்டு பாடினாங்க, பிரசங்கம் அங்கிள் வந்து பிரசங்கம் பண்ணாங்க. முடிச்சுட்டு நான் அங்கிள் கிட்டே போய் நான் பேசுகிறேன், அங்கிளுக்கு என்ன அடையாளமே தெரில. அப்போ நான் சொன்னேன், அங்கிள் நான் தான் வந்து டியூஸ்டே சண்டே வந்து நீங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணீங்களா அந்த பொண்ணு தான் நான் அப்படின்னாங்க. அப்படின்னு நான் அங்கிள் உடனே அங்கிளே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உடனே அங்கிள் சொன்னார், நம்ம சண்டே அந்த பொண்ணு வந்து முடியாமல் வந்திருந்தா அந்த பொண்ணு இன்றைக்கி வந்து ஆண்டர் இவ்வளோ பெரிய அற்புதம் சுக கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறமா நாங்கள் குடும்பத்தோடு ஆண்டருடைய அன்பை தெரிஞ்சோம், ருசித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் குடும்பத்தோடு நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம். அதுக்கப்புறம் பவர் மினிஸ்ட்ரி எடுத்தோம். அதுக்கப்புறம் ஆண்டர் ட்ரைனிங் எடுத்துட்டோம், அம்மா அப்பா நீ எல்லாருமே எடுத்தோம். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டடீஸ் வந்து 8th ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. ஸோ அப்பா அம்மா வந்துட்டு சொன்னாங்க, சரி 8th வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, நீ 10th வந்து என்னால் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு நான் எப்படி போவேன் எனக்கு தெரியல. உடனே அம்மா அப்பா சொன்னாங்க, 10th வந்து ப்ரைவேட்டில் நீ பண்ணு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு டியூட்டோரியல் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஆனால் அங்கேயும் எனக்கு எதுவும் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு தெரில. அதுக்கப்புறம் நான் வீட்லேயே உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் யோசிப்பேன். இப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஸ்கூல் படித்தது போக
டியூஷன் வேறு வச்சு படிக்கிறாங்க. ஆனால் நான் இப்போ வீட்டில் நானே வந்து புக்ஸ் வாங்கி நானே வந்து ப்ரே பண்ணி படித்தேன். ஆனால் வந்து அப்போ இருந்த ஞானத்தை காட்டிலும் அதுக்கப்புறம் ஆண்டர் கொடுத்த ஞானம், அதை நான் உண்மையாக ருசித்தேன், அதுக்கப்புறம் நான் படித்த விதம் எல்லாமே எனக்கு அப்படியே மாறிடுச்சு. என் லைஃப்பில் தனியாக உட்காந்து படித்தேன், அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் ஆண்டர் 10th அட்டன் பண்ண உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் நானே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ப்ரைவேட்டாக நானே போய் எழுதினேன், அதுலேயும் ஆண்டர் பெஸ்ட்டான ஒரு மார்க்கு கொடுத்தாரு. 10th நான் வீட்டில் உட்காந்து படித்து ஆண்டர் கொடுத்த ஞானம், ஆண்டர் வந்து ப்ரே பண்ணுவேன், ஏசுப்பா எனக்கு எதுவுமே தெரியாது, ஏசுப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் மட்டும்தான், என்னால் உலகத்து மனுஷங்க எனக்கு யாருமே தெரியாது, ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் அப்போது விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கள் கூட யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் மட்டும்தான் ஏசுப்பா, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஆண்டர் வந்துட்டு எனக்கு சொல்லுவார். இது படி அது படி ஆண்டர் எனக்கு புரிய வச்சார், ஒவ்வொரு காரியத்தையும் இது இப்படித்தான் அப்படித்தான் புரிய வச்சார், இதில் இதுதான் இருக்கு, இதை மட்டும் படி, இதை படிச்சுட்டு போ, அது இது படிச்சுட்டு உனக்கு கைட் பண்ணி வெளிப்படுத்தினார் ஆண்டர். அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் பெரிய காரியம் இல்லை, அது கேட்கும் பொழுதே வந்து மாதிரி அதுக்கப்புறம் ஆண்டர் வந்து அபிஷேகம் அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்தாரு, அன்னிய பாஷைகளை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தரிசன கண்களை திறந்தாரு. ஒரு நாள் நான் கேட்டேன், ஐசப்பா எனக்கு உங்களை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ நான் ரொம்ப ரொம்ப இதாக ப்ரே பண்ணிட்டே இருந்தேன், திடீர்னு ஆண்டர் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னார். அப்போ வந்து நின்றுட்டு அவருடைய தழும்புல கரத்தை வந்து பார்த்தாரு. அப்போ நான் அப்படியே ரூம்லேருந்து அப்படியே கத்திட்டு நான் வெளியே ஓடி வரேன். அம்மா பயந்துட்டாங்க, என்னாச்சு எனக்கு வாயில் பேச்சு வரல, எதுவும் இல்லை, உடம்பெல்லாம் நடுக்கும், என்னாச்சு நான் ஏசப்பாவை பார்த்தேம்மா, ஆண்டரை பார்த்தேன், ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டர் நான் பார்த்தேம்மா, ஆண்டர் என் முன்னாடி வந்து நின்னார், அவரோட தழும்புல கரத்தை எனக்கு காமிச்சாருமா அப்படின்னு. அதுக்கப்புறம் 10th நல்லபடியாக படித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்னோட ஆம்பிஷன் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சரி, +2 எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, திரும்ப ஸ்கூல் போய் யூனிஃபார்ம்லாம் போட்டு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்கார்ஸை போயிருந்தது, ஆண்டர் சுகம் கொடுத்துட்டாரு ஃபுல்லாக, இந்த ஸ்கார்ஸ் மட்டும் எனக்கு இருந்ததுனால நான் சரின்னு சொல்லி டிப்ளமா காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அங்கே எடுத்து நான் படித்தேன். ஆண்டர் வந்து நான் ப்ரே பண்ணேன், ஏசப்பா எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஏன்னா நான் டிஸ்கன்யூ பண்ணிட்டேன், எனக்கு அந்தளவுக்கு ஞானம் இல்லை, எல்லாருமே வந்து தொடர்ந்து படிச்சுட்டு வரவங்க, எனக்கு நடுவில் கேப் வேறு விட்டுருச்சு, நான் எப்படி படிப்பேன் எனக்கு தெரியாது, ஏசப்பா நீங்கள் தான். அப்போ ஏசப்பா என்கிட்ட சொன்னார், நீ போ, நீ தான் ஃபஸ்ட்டாக இருப்ப, நான் உன்னோடு இருக்கேன், நீ போ அப்படின்னு. நான் பாலிடெக்னிக்கில் நான் படித்தேன், அங்கேயும் அப்படி தான் நல்ல நல்ல கைட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அங்கே நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. ஒவ்வொரு தடவை செமஸ்டர் முடிச்சு எனக்கு ரிசல்ட் வரும்போது நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டாக இருப்பேன். எனக்கு வந்து மேக்ஸ் எப்பவுமே சிங்கிள் டிஜிட் வாங்கிட்டு இருந்தேன்னா மேக்ஸில் 100 out of 100 வாங்கினேன். அப்போ அம்மாட்ட காமிச்சு அப்போ இருந்துட்டேன். அப்போ தான் நான் உணர்ந்தேன், ஆண்டருக்குள்ள வந்து எனக்கு ஆண்டர் கொடுத்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னை என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா காம்படிஷன் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், ப்ராஜெக்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாத்துலேயும் ஆண்டர் எனக்கு வெற்றியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் ஆகிறதுக்கு உதவி செய்தார். என்னோட ஃபைனல் செமஸ்டரில் வந்து என்னோட மார்க் வந்து 99% ஆண்டர் கொடுத்தாரு. எனக்கு நிறைய சப்ஜெக்டில் ஸ்டேட் ரேங்க் வாங்க உதவி செஞ்சாரு. எவ்வளோ பெரிய அற்புதம், உண்மையாக ரொம்ப பெரிய அற்புதம், எவ்வளோ தடங்கள் படிப்பில் ஆண்டர் எவ்வளோ ஒரு உயர்வை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு காலேஜிலிருந்து நான் வெளியே வரும்போது தேவன் வந்து எனக்கு பெஸ்ட் அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டை கொடுத்து எனக்கு வெளியே நான் அந்த டிப்ளமாவை முடிச்சுட்டு நான் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் இன்ஜினியரிங் ஆசைப்பட்ட மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரேயரில் வச்சேன். அதுக்கப்புறம் தேவன் ஒரு பெஸ்ட் காலேஜ் கொடுத்தாரு. அங்கே வந்து காலேஜில் இப்போ படிச்சேன், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு இருக்கேன், நான் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். அங்கே இப்போ ஜாயின் பண்ணி ஆண்டர் நல்லா வழிநடத்துறாரு, நல்ல ஞானத்தை கொடுக்குறாரு, எல்லா பக்கமும் எனக்கு ஒரு யூனிக்னஸ் கொடுத்துருக்காரு. என்னமோ இருக்குது, எல்லோரும் வந்து கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன நீ உனக்கு மட்டும் எப்படி நடக்கு, நான் சொல்லுவேன் ஏசப்பா என் கூட இருக்காரு, ஆண்டோடைய அன்பு அவங்களும் புரிஞ்சுட்டு இப்போது அவங்களும் எனக்காக ப்ரே பண்ணு, ஏசப்பா கிட்ட எனக்காக ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஆண்டர்கள் எழுத்துட்ருக்கேன் காலேஜில் இல்லை. இப்போது நல்லபடியாக நான் இப்போது 3rd year இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆண்டர் இப்போ வரைக்குமே வந்து பெஸ்ட்டாக எனக்கு, நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நான் என்ன ஆம்பிஷன் இருந்ததோ அதை காட்டிலும் தேவன் என்னை பெஸ்ட்டாக வைத்திருக்கிறார். என்னோடய ஞானத்தில் நான் எல்லாத்தையும் இழந்திருந்தேன், நான் ஒரு சின்ன எனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் போதும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் தேவன் அதை காட்டிலும் பெஸ்ட்டான ஒரு தேவனுடைய அன்பு, அவரோட ஞானம், அதுக்கு ஈடுனே எதுவுமே கிடையாது.
அங்கிளோட ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து என்னோடய ஒவ்வொரு உயர்விலையும் வந்து என் கூட இருந்திருக்காங்க. அங்கிள் டேனியல் அண்ணா, ஐடாக்கா, அனிடாக்கா தான் நீங்கள் எல்லாருமே எங்க கூட இருந்து எனக்கு என்ன பண்ணணும், நான் எப்படி ஸ்டடீஸில் நான் எப்படி கண்டினியூ பண்ணணும், அதுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் எப்படி பண்ணணும், ஆண்டர் கூட நான் எப்படி வந்து இருக்கணும், என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்துலேயுமே வந்து என் கூட இருந்து அன்பாக வழிநடத்தி நான் வந்து எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து என் கூட எல்லாருமே இருந்தாங்க. இப்போ வரைக்குமே என்னை கண்டிப்பாக இனிமேலும் உன்னை கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இருப்பேன். எனக்கு அப்படியே வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு எது குறித்து இப்போ கவலை இல்லை. ஏசப்பா வந்து நான் இழந்தது எல்லாத்தையும் எனக்கு ரெட்டிப்பாக கொடுத்துருக்காரு. என் சாட்சி வந்து எல்லாரும் பார்த்துட்டு வந்து ரொம்ப பெரிய சாட்சி, நாங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் போட்டு காட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது நான் நினைப்பேன், ஏசப்பா நான் 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் நான் இதுக்காக தானா, உங்களுடைய அன்பை வந்து சாட்சி வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லை வெளிநாடு உலகமெங்கும் போயிட்டுருக்கு உங்கள் சாட்சி. அதை பார்த்து உன்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர்த்துக்கு சுகம் பெற்றுட்ருக்காங்க. இதுக்கு தான் நான் 2 வருஷம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனா, ஆண்டவரே என்னுடைய உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ புது சிருஷ்டி ஆண்டர் என்னை மாற்றிருக்காரு. எனக்கு ஆண்டர் நான் இழந்த அழகு, என் படிப்பு, நாங்கள் இழந்த சந்தோஷம், ஐஸ்வர்யம், ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பு, நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் நான் இன்னைக்கு பவர் ஆஃப் காட் டிவியில் நான் வந்து சாட்சி சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ என் வீட்டுக்கு வரும்போது வந்து பொறாமப்படுவாங்க, எப்படி உங்கள் ஃபேமிலி இப்படி இருக்குது, எல்லாருமே பொறாமப்பட்டு கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கீங்க அப்படின்னு. கர்த்தர் கொடுத்த அன்பு. நாங்கள் சொல்லுவோம், எங்கள் வீட்டில் பரலோகம் இருக்குது, ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்காரு, அதனால தான் நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய அன்பை நாங்கள் எல்லாத்துக்குமே சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் இழந்த எல்லாத்தையும் ஆண்டர் திருப்பி கொடுத்துருக்காரு. வீடு, நிலங்கள், நகை எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு இருந்ததை காட்டிலும் தேவன் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வந்து கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு இந்த அன்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் எல்லாமே இழந்தோம். இப்போ அதுக்கப்புறம் முக்கியமாக இயேசுவை தெரிந்து கொண்டு அவர் அன்பே தெரிந்து கொண்டோம். அதுபோக விசேஷமாக சிந்துஜ என்னுடைய ஒரே மகள் அற்புதமாக இன்றைக்கும் அழகான ஒரு குழந்தை மீட்டு கொடுத்த கடவுளுக்கு கூட கூடி ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, இன்னும் கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அதற்காக நாங்கள் இன்னும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கும் இந்த ஊழியக்காரருக்கும் நீங்கள் எப்பொழுதும் உண்மையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பின் மூலமா பல சாட்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுபோல ஒரு நல்ல இதே மாதிரி ஒரு அழகான ஒரு சாட்சியோட அடுத்த முறை உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனிதா ஐசக். பிரைஸ் தி லார்ட்.